அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு சாணக்கியர் நீதியில் சொல்லப்பட்டுள்ள அறிவுரைகளை கேட்டு அனைவரும் பயன்பெறுங்கள். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். நமது நல்லதை மட்டும் சொல்லுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசை இருக்கும். அப்படி ஒரு நல்ல நிலைக்கு வர வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கவும் செய்வாங்க. ஆனா அந்த முயற்சியில சில பேர் வெற்றி பெற்று அவங்க நினைச்ச இடத்தை அடைவாங்க. ஆனா சில பேர் அவங்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் மனம் தளர்ந்து போய் அவங்க வாழ்க்கையே அழிச்சுப்பாங்க. அப்படி இல்லாம ஒவ்வொருத்தரும் அவங்க ஆசைப்பட்ட இடத்தை அடையணும்னா மத்தவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கணும். இந்த விஷயமா சாணக்கிய சில வழிமுறைகளை நமக்கு தெரியப்படுத்திருக்காரு. சாதாரணமா நிறைய பேர் வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதர்களை தனக்கு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவங்கள பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. ஆனா வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களை தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. சாதாரணமா நாம டெய்லி லைஃப்ல பாக்குற மற்ற மனிதர்கள் கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கலாம்னு சாணக்கிய சொல்றாரு. அப்படி மனிதர்கள் கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிற மாதிரி விலங்குகள் கிட்டயும் சில நல்ல குணங்கள் இருக்கும். அது கிட்ட இருந்து அந்த குணங்களை நாம கத்துக்கிட்டா கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல நிலையை அடையலாம்னு சாணக்கிய சொல்றாரு. இது குறித்து சாணக்கிய சொன்ன சில வழிமுறைகளை இந்த வீடியோ வழியா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். முதலாவதா சிங்கம். இது காட்டுக்கு ராஜான்னு எல்லாரும் சொல்வாங்க. இந்த பதவி சிங்கத்துக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்ததுனால வந்ததில்ல. அது தானா கஷ்டப்பட்டு சம்பாதித்த பதவி. அது வேட்டையாடுற விலங்கு. தன்னை விட பலமானதா இருந்தாலும் அதை தன்னம்பிக்கையோட விடாம ஒரே அடியில கொல்லும். அது நினைச்சதை சாதிக்கணுங்கிற உறுதியான குணமும் பயம்னா என்னன்னே தெரியாத குணம் தான் சிங்கத்தோட பலம். இந்த குணாதிசயத்தை தான் மனிதன் தனக்குள்ள வளர்த்துக்கணுமா. தான் செய்யற வேலை எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் அதுக்கு தடையா எத்தனை பேர் இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தான் நினைச்ச வெற்றிய சாதிக்கணும்னு சாணக்கியர் அறிவுறுத்துறாரு. ரெண்டாவதா யானை. அது எவ்வளவு கனமான பொருளா இருந்தாலும் மிகவும் பொறுமையோட ரொம்ப தூரம் வரைக்கும் தம்மால ஏத்திக்கிட்டு சுமந்து போகும். அது மட்டும் இல்லாம யானை மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் அடையாளமா விளங்குது. ஒரு மனிதன் யானையை போலவே ரொம்ப பொறுமையோட அவனுக்கு வர கஷ்டங்களை எதிர்கொள்ளணும். அதே பொறுமையோட அவன் நினைச்ச இடத்த அடையணும். அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல எந்த நிலையில இருந்தாலும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் சம்பாதிக்கணும். மூணாவதா நாய். இது விசுவாசத்துக்கும் செயல் முனைவுக்கும் அடையாளமா விளங்குது. நாய் அதோட முதலாளி எவ்வளவு கம்மியா சாப்பாடு போட்டாலும் அதுலயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு தன்னோட உரிமையாளருக்கு விசுவாசமா இருந்து வீட்டையே சுத்தி சுத்தி வரும். அதே மாதிரிதான் ஒருத்தர் தன்னோட முதலாளிக்கு நம்பிக்கை பாத்திரமா விளங்கி எல்லா சந்தர்ப்பத்திலையும் கடினமா உழைச்சு தன்னோட முதலாளி கிட்ட இருந்து பாராட்டு பெறும்போது தன்னோட லட்சியத்தை அடையறதுக்கு பெரும் உதவியா இருக்கும்னு சாணக்கிய சொல்றாரு. நாலாவதா கொக்கு. இது தண்ணிக்கு நடுவுல நின்னு ரொம்ப பொறுமையோட காத்திருந்து தன்னோட இரையான மீன் தன் கண்ணுல பட்டதும் சட்டுன்னு தனக்கு லாவகமா பிடிச்சிடும். இதே மாதிரிதான் ஒரு மனிதன் தன்னோட வேலை விஷயமா இருந்தாலும் இல்ல வேற ஏதாவது விஷயமா இருந்தாலும் அவசரப்படாம ரொம்ப பொறுமையா காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிற சமயத்துல கண்டிப்பா ஒரு நல்ல அவகாசம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கிடைக்கிற அவகாசத்தை தவற விடாம அதை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய்யணும். அஞ்சாவதா காகம். காகம் ஒற்றுமைக்கும் விடாமுயற்சிக்கும் அடையாளமா விளங்குது. காகங்கள் மந்தையில ஒரு காகத்துக்கு காயம் ஏற்பட்டாலும் மத்த காகங்கள் எல்லாம் சேர்ந்து கத்துறத நாம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம காலையில எழுந்ததுல இருந்து மாலை வரைக்கும் அது உணவுக்காகவும் தன்னோட கூட சரி செய்யறதுக்காகவும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மனிதர்களும் ஒற்றுமையோட எல்லோரோடும் சேர்ந்து வாழணும். தன்னோட குடும்பத்திலயோ இல்ல சமுதாயத்திலயோ யாருக்காவது பிரச்சனைகள் ஏற்படும் போது அவங்களுக்கு துணையா நிக்கணும். அது மட்டும் இல்லாம தன்னோட லட்சியத்தை அடைஞ்சு நல்ல நிலைக்கு வந்த பிறகும் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தேவையான செல்வத்தை சம்பாதிச்சாலும் அது போதும்னு நினைக்காம மேலும் ஏதாவது புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல நமக்கு எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம்.
நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தா பிரச்சனை இல்ல, ஆனா எதிர்பாராம ஏதாவது பிரச்சனைகள் வர நேரிட்டா அதனால கஷ்டத்துக்கு உள்ளாக கூடும். சாணக்கிய சொன்ன இந்த வழிமுறைகளை நாம கடைபிடிச்சு சமுதாயத்துல நல்ல விதமா நம் வாழ்க்கையை வாழ்வோமாக. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.